விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்ய கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்போது மாணிக்கம் தாகூருக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாகூரின் ஆதரவாளர்கள் தேர்தல் விதிகளை மீறி வாக்காளர்களுக்கு டோக்கன்களை விநியோகித்ததாக குற்றம் சாட்டி அவரை தகுதி நீக்கம் செய்யவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று விருதுநகரைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இதில் இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கப்பரோலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண் பிரசாத் அமர்வு முன்பே இந்த விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்த அடுத்த நாள் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களே நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக மனுதார தேர்தல் வழக்கு வேண்டுமானால் தாக்கல் செய்யலாம் எனவும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாலும் தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த புகார் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்த நீதிபதிகள் விளம்பர நோக்குடன் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார், மாணிக்கம் தாகூருக்கு எதிரான வழக்கு விளம்பர நோக்கில் தொடுக்கப்பட்டது என கூறி நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுகுறித்தான் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.